வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 409க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும், 406 சப்போர்ட்டை வச்சு அப்படின்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் ஓரளவு ஏற்றத்தை கொடுத்து பல முறை 408 சப்போர்ட் எடுத்து, நல்ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மொமெண்டம் பிக் பண்ணி 412 உடைச்சி 414.5 வரைக்கும் போய் 414 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல பையிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு காப்பர் மார்க்கெட்டாக. போன வாரம் ஒரு சில ட்ரேடிங் செஷன்ஸில் நம்ம லாஸ் பண்ணியிருந்தோம், ஏன்னா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த 406 அப்படின்ற சப்போர்ட்டை பிக் பண்ணி இப்போ ஒரு நல்ல லாபத்துலேயும் இருக்கிறோம். கடந்த 3-4 மாதமாக காப்பர் ட்ரேடிங்கில் நம்ம கொடுத்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேத்தங்க க்ளோஸ் ஆச்சு, அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்து 419 தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு மாற்றம் தான், 412 வரைக்கும் பை பண்ணி 11 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா பண்ணின லாபத்தை பாதுகாக்கணும், அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸை உடனடியாக அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு ஏற்றிருக்கிறோம். நல்ல மொமெண்டம் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து 419 சுலபமாக தொற்றும். 412க்கு மேலே போக முடியல அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ண விட்டுட்டு தான் முடிவெடுக்கணும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.